புதுப்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஐயோ டைலாகா ஐயோ எழுகணப்பா, ஏன்னா செல்வா சார் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, அதை ஆக்ட் பண்ணணும், நான் சொல்கிறத உனக்குள்ளே ஏற்றுக்கினு அதை உன் நடக்கிற மாதிரி உண்மையாக பண்ணுற மாதிரி பண்ணணும். இதில் நிறைய பேர் ஆக்டிங்லாம் பண்ணி சார் திட்டி மைக்ராத்திக்கு அச்சில வளர்த்துக்கிறாரு. ஹீரோவாகிட்டேன் ஒரு படத்தில், சீனு ராமசாமி சார் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு, தென்மேற்கு பருவம் காட்டுறேன்னா மச்சி ஆல் தி பெஸ்ட் மச்சி நல்லா வரும் மச்சி நீ அப்படின்னும். இன்றைக்கி எவ்வளோ பேர் லெவலாக இருந்தாலும் அதே மச்சி மாமா அதே பொம்மனா சொல்கிறா, இது என்னைக்குமே இருக்குது. அந்தமாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கேதர் பண்ணி தான் புதுப்பேட்டில் தனுஷ் மாசா காட்டுறது காரணமே தான். ஒரு 4 வருஷம் நான் சினிமா ஃபீல்ட்லேயே இல்லை விட்டுட்டேன். இவர் நான் பார்த்து ஏய் ஜெயிச்சலா பண்ணுற ஒன்றும் அம்மா இந்த படத்தில் நடிக்கிறேன். ஏய் எப்போ தந்து நடிகெல்லாம் விட்டங்கிட்டேன்னா இப்போ எப்போ தந்து 400 ரவுடி தான் படம் பண்ணும்போது விஜய் சேதுபதிக்கு பாத்திமன் சார்கிட்ட பேசினது போது இங்கேருந்து ஒருத்தர் அடிப்பார் இங்கேருந்து ஒருத்தர் அடிப்பார் அதில் அடிச்சு கிழிஞ்சிச்சுங்க. புதுப்பேட்டில் என்ன பண்ணியிருப்பார் இதெல்லாம் அண்ணுக்கு வேணா அண்ணுக்கு டிங்கிலே கொடுங்க, அதான் அண்ணுக்கு சூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே தான். விஜய் சார் சிரிச்சிட்டார், நீ எவ்வளோ குடிப்பா, ஒரு மூஞ்ச பார்த்து சொல்லுவார், இவன் எப்படி ஆஃப் குடிப்பா, இவன் ஒரு முக்கா குடிப்பா, இவன் வந்து எல்லாம் குடியே தான் எனக்கு கதி. டுங்கிலே அங்கிலே சூப்பர் ஸ்டாரு அவ்வா யார் மாமியார் அவார் யூ அப்பா ஸ்கை டைமண்ட் பாபு. நான் சிரிக்கவேனான்னு சொன்னால் அசிங்கமாக இருக்குண்ணா அப்படின்ட்டு புதுப்பேட்டையில் அந்த எபிக் சீனை யாரும் மறந்துருக்க மாட்டோம். இன்னி வரைக்கும் மீம் ட்ரோலில் மேலே தனுஷோட அழுகிற ஃபோட்டோ கீழே பார்த்தோன்னா ரெண்டு பேர் சிரிப்பாங்க. அதில் முதல்ல சிரிச்சிட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த படம் முழுக்க அடியாளம் வந்திருப்பார். நிறைய படங்களில் நமக்கு பிடிச்ச சீன் எல்லா இடத்துலையுமே வந்து அவர் பேக்ட்ராப்பில் வந்திருப்பார். அவர் நல்ல அடியாளுக்கு மட்டும் கிடையாது, சம ஆளும் கூட. ஏன்னா நமக்கு பார்த்த ரசித்த படங்களுடைய பேக்ட்ராப்பில் என்ன நடந்தது, வளர்ந்து வந்த ஹீரோக்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்தாங்க, தனுஷாராக இருக்கட்டும் இல்லை விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் எப்படிலாம் வந்தாங்க அப்படிங்கிற பல எப்பிக்கான விஷயங்கள் அவருக்குள்ளே வச்சிருக்காரு. அவர் கூட தான் இந்த கான்வர்சேஷன் இருக்க போது. புதுப்பேட்டை விஜய் வணக்கம். 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 உங்களை வந்து அப்படியே ரவுடியாக பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு சாஃப்டாக பேசுறது பார்க்கும்போது ஏதோ புதுசாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது அப்படிதான் இருக்கும்ல, ரவுடியாக நடிச்சுட்டு நம்ம ஜாலியாக பேசினா கூட அப்படிதான் இருக்கும்ல. சினிமாவில் நம்ம ரவுடி, நிஜ வாழ்க்கையில் நம்ம அப்படி இல்லைல்ல. அதுதான் நம்ம நார்மலாக நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதனால் வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம தோற்றம் அந்தமாரி தெரியும் ரவுடி மாதிரி. சினிமாலே நம்ம ரவுடி மாதிரியே பண்ணுறோம், அது நிறைய பேருக்கு நம்ம ரவுடி மாதிரியே நினச்சிக்கிறாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. ஃபாரின் கல்ச்சர் கை கொடுப்பு. வணக்கம் 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 வணக்கம். சரிங்கண்ணா, புதுப்பேட்டை ஜெய் இப்படி தான் உங்களை அறிமுகப்படுத்தினாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் ஒரிஜினல் பேர் என்ன பேருண்ணா? என் ஒரிஜினல் பேர் வந்து ஜெயசீலன். ஜெயசீலன். புதுப்பேட்டை படம் பண்ணதுனால அதுலேருந்து நான் ரொம்ப கொஞ்சம் எல்லாம் தெரிய ஆரம்பித்தேன், என்னெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு காலேஜ் பசங்க எல்லாருமே. அந்த படத்தில் தான் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சதுனால என்னோடய டேமே வந்து புதுப்பேட்டை ஜெயின்னு வச்சுட்டாங்க. ரைட்ண்ணா. நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி புதுப்பேட்டை படம் அப்போ வந்துருச்சு, ஆனால் அப்போ எவ்வளோ பேர் பேசுனாங்கன்னு தெரில, இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மீம் ட்ரோல் எல்லாத்துலேயுமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மீம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் கண்டிப்பாக நிறைய படம் நிறைய சீன் பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்து தான் வந்துட்டுருக்கேன். நான் பார்க்கலாம் கூட எனக்கு பசங்க பார்த்து எனக்கு ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க, மாமா இங்கே வேறு ஒரு சீன் போட்டு வச்சுருக்காங்க, எதனா ஒரு இதை போட்டு நம்மளுடைய சீனை போட்டு அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால நான் பார்த்து தான் இருக்கேன், அது இன்னும் பேசப்படுது. ஆனால் அப்போ வந்த படம் இன்றைக்கி வந்திருந்தா வேற லெவலில் ஹிட் ஆகிருக்கோம்ல, நாங்களும் வேற லெவலில் வந்திருப்போம். வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் டீம்லேருந்து பெருசாக வந்துட்டார் விஜய் சேதுபதி என்ன மட்டும். அவர் அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் சொல்லணும், ஏன்னா அந்த டைமில் வந்து அவருக்கு எந்த சான்ஸும் இல்லை. ஆனால் அவர் ஆஃபீஸ் சுற்றுறதும் சரி, நாங்கள் வாரத்தில் 2 நாள் நாங்கள் ஆஃபீஸ் கம்பெனிலாம் போவோம். அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா காசிமேட்லேருந்து இங்கே வட சென்னை இதுக்கு வரத்துக்கு வடப்பண்ணி வரத்துக்கு 1 ஹவர் எங்களுக்கு ட்ராவல் ஆகிடும். ஆனால் அவருக்கு வந்து இங்கே தான் வீடு இருந்தார் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வாரத்தில் 6 நாளும் ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றி தான் இருப்பான். நாங்கள் 2 நாள் பண்ணால் போய்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் எங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் எல்லாத்தையும் அவன் கல் பண்ணி வச்சுக்குவான். ஏய் இங்கே போன வச்சு இங்கே வந்து ரவுடி ஒன்று மாதிரி தான் கேட்குறாங்க, எனக்கு எதுவும் இல்லைடா நீ இப்போ அங்கே பாடுறா அப்படின்வான். நான் சரிம்மா நான் போடுறேன் அடி அப்படி எனக்கு சோம்பேறியாக இருக்காங்க அங்கே வரத்துக்கு, நான் திங்கம் வரேன் புதன்கிழமை வரேன் அப்படி. ஆமாம் அங்கேருந்து நாங்கள் இது பண்ணிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கும் சொல்லுவான், அவனும் ட்ரை பண்ணே இருப்பான். சண்டே மட்டும் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னாங்கன்னா சண்டேவும் போயிருப்பான். அந்தளவுக்கு செம்ம ஆர்டர் இருக்கு அவன். அந்த ஆர்டருக்கு இன்றைக்கி நல்லா செம்மையாக வந்திருக்கான். ஆக அந்த 40 பேர் கிட்டத்தட்ட 40 பேரில் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறது விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில். சரி. ஆமாம். புதுப்பேட்டை இந்த படத்தில் வந்து நிறைய எப்பிக்கான சீன் இருக்குது. அதில் என்னுடைய ஃபேவரட் எது அப்படின்னா தனுஷ் வந்து அந்த செவத்து மேலே தப்பிக்க பார்ப்பார் இல்லையா, அவ்வளோ பேர் சுற்று போட்ட உடனே அதுதான். அது எப்படி அவர் பண்ணார், ஏன்னா எல்லாரும் சிரிப்பாங்க அவரை பார்த்து, அவர் அப்படியே ஜம்ப் பண்ணோம், செம்ம பர்ஃபார்மன்ஸ். அந்த சீன் எப்படி எடுத்தாங்க அதை சொல்லுங்களேன். அந்த சீன் எப்படி எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுனாவே ஒரு கம்மியான க்ரௌடு தான், ஆனால் அங்கே டெக்னீஷியனு அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அதோட அதிக க்ரௌடு தான் அங்கே இருந்தது. ஆனால் இதுக்கு எல்லாம் மெயின் காரணம் செல்வராகவன் சார் தான். அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் எல்லாமே அவர் ஆக்ட் பண்ணி காட்டுவார், எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்ட்டு அவர் பண்ணி காட்டு பேர் தான் எல்லாமே பண்ணுவாங்க. தனுஷ் சாருக்கே வந்து அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு அந்த அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. எப்படி இதுதான் விஷயம் இதுமாரி விஷயன்றது அவர் வீட்டில் சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் அது நிறைய ரிகர்சல் பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் அவர் தான் பண்ணியிருந்தார்.
அவங்க ஃபுல்லாக ரிகர்சல் நிறைய பார்த்து பார்த்து தான் அது பண்ணாங்க. அது நம்ம அந்த டைமில் எனக்கு ஒன்றும் தெரியல, அது படமாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த விஷயம் புரியுது. அப்போது எங்களுக்கு அப்போ ஒன்றும் தெரில, ஏதோ சும்மா அப்படி வலிக்கிற மாரி சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அது படம் பார்க்கும்போது அது ஒரு ப்ளஸ், அவருடைய ஓப்பனிங் சீனை மாஸ் சீனே அதுதான்றது தெரிய வந்தது. குழந்த மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் அவர் ஒரு மட்டை பண்ண மாதிரி தான் அவர் வேறு லெவலில் போவார்ன்றது அந்த சீன்லேருந்து தான் வெளியே வரும். தனுஷுக்கே கூட அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவரோட கிராஃப் ரேஞ்சே மாறிச்சு. கண்டிப்பாக அந்த படம் நடிக்கும்போது அவர் ஆக்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு சீரியஸாக பட்டுதா, இல்லை காமெடியாக இருந்ததா, இல்லை நிஜமாலுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுச்சா, என்ன மாதிரி இருந்தது? அதாவது தனுஷ் தனுஷ் சார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படிலாம் நடிப்பாரான்னு நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு டேக்கும் உட்காரும்போது நாங்களாவது எங்கள் டைலாக் கொடுத்துருவாங்க, நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் என்னென்ன மாடுலேஷனில் பேசலாம். ஏன்னா செல்வா சார், நாங்கள் என்ன தான் மாடுலேஷன் பண்ணாலும் செல்வா சாரை வந்து டே இப்படி தான் ஆக்ட் பண்ணி காட்டுருவார். அப்போ நாங்கள் என்ன தான் மெயினில் வச்சுருந்தோம் எல்லாம் வேஸ்ட்டு. அதாவது அடியாளுக்கு கூட எல்லாருக்குமே சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு எல்லாருக்கும் ஒரு ஆக்ட் பண்ணி காட்டுவார், இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் தனுஷ் சாருக்கு ஆல்ரெடி ஒரு முன்னாடியே குத்துருவாங்க போல் டைலாக் எல்லாமே, அவர் பக்காவாக ப்ராப்பர் பண்ணிட்டு வந்துடுவார், வந்து உட்காந்து அசால்ட்டாக பண்ணி போட்டு போயினே ஒரு அது ஒரு டேக்கே போவோம், ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போவோம் அசால்ட்டாக பேசிட்டு போயினே இருப்பார். எங்கெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். இது இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், புதுப்பேட்டை படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு படத்தில் டைலாக் கெச்சா நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான். ஆனால் புதுப்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஐயோ டைலாகா, ஐயோ எழுகணப்பா. ஏன்னா செல்வா சார் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, அதை ஆக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும் மீனிங்னா அப்படியே நடித்து காட்டக்கூடாது, நான் சொல்கிறத உனக்குள்ளே ஏற்றுக்கினு அது உன் நடக்கிற மாதிரி உண்மையாக பண்ணுற மாதிரி பண்ணணும், உனக்கே அது நடக்கிற மாதிரி பண்ணணும்னு. இதில் நிறைய பேர் ஆக்டிங்லாம் பண்ணி சார் திட்டி மைக்ராத்திக்கு அச்சிலாம் வளர்த்துக்கிறாரு. அப்படியா? எனக்கு அவர் சிச்சினே இருக்கும்போது அவர் ரொம்ப ரேஸ் ஆகிட்டு என்னை ஒரு மாதிரி பேட் வாய்ஸை திட்டுவார், அடையே திட்டுவார். அப்போ நான் உடனே ஏந்த அடிக்க போவேன், அப்புறம் கூட இருக்க மணின்றவே உட்கார்றா உட்கார்றா, அவன் ஏதாவது அம்மா பற்றி பேசுகிறான்ட்டு என்னை உட்கார வைப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பின்ன என்ன மணி நம்மளாம் நான் பிறக்கும்போது கையில் கெஞ்சாவோட பிறந்தோம், எனக்கு தான் அம்மா இருந்தது. என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அதாண்ட, அப்பா வெளியே போகும்போது ஏன் டைலர் கூட படுகிற அப்படியே அடுப்பு சுற்றினதுக்கு மேலே ஊதிச்சுப்பா, அதோ ஃபுல்லாக வந்துச்சு, ரெண்டு மாதம் ஆஸ்பத்திரியிலே கிடந்தேன், இன்றைக்கி என்கிட்டே வந்து துட்டை நந்தா கொடுப்பான்னு போடி அப்படின்ற டைலாக், அது நானும் ஒரே டெக்கில் அச்சு விட்டேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைலாக், அதுவும் ஒரே டெக்கில் அச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வெளியே வந்து நல்லா தூக்கி நானு ஒரே டெக்கில் இதுவாகிட்டு நம்மளுக்கு ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்தது, ஐயோப்பா நம்மளுக்கு குத்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா டைலாக்கும் கொடுக்க ஆரம்பித்தார், நிறைய சீன் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கெல்லாம் காமெடி வரணும்னே தெரியாது, அதில் நிறைய சீன் காமெடியெலாம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் நிறைய சீன்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் வேறு கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தால் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும், நான் கடைசி வரைக்கும் வருவேன். ஓகே வியூவர்ஸ், இது வந்து ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன், அதனால் சில பல வார்த்தைகள் வரதா செய்யும், நாங்கள் மியூட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், மீறி வந்ததுன்னா கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னென்னா அந்த டீமில் 40 பேரில் விஜய் சேதுபதி அதுலேயுமே பண்ணியிருப்பார், அவரை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க, அவர் தான் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த டைமுக்குள்ளே அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஃபஸ்ட்டு? ஏன்னா நம்ம செல்வராகவன் சாருடைய கேரக்டர் எல்லாம் கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் யூனிக்காக இருக்கும், அதுங்க பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணும். அவங்க அந்த ஆடிஷனில் எப்படி நீங்கள் செலக்ட் ஆனீங்க? விஜய் சேதுபதி அப்போ எப்படி செலக்ட் ஆனார் அந்த மேட்டர் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த படம் பண்ணும்போது அந்த படத்தோட டைட்டிலே வந்து முதல்ல காசிமேடு தான். ஓகே. அது அதுக்கப்புறம் தான் புதுப்பேட்டைன்னு சேஞ்ச் பண்ணாங்க, அது வேறு ஏதோ படம் புக் பண்ணி வச்சுருக்காங்க காசிமேடுன்ற டைட்டிலன்ட்டு. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க, புதுப்பேட்டைன்னு மாற்றினாங்க. அப்போ மாற்றுறப்ப சார் வந்து கூத்துப்பட்டறைக்கு போயிருக்காரு. கூத்துப்பட்டறைக்கு போயிட்டு இந்தமாரி பசங்க வேணும் அப்படின்னு கேட்டுறப்ப அவங்க காட்டியிருக்காங்க, அதில் ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு சார் ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டாரு. வர சொல்லிவிட்டு அவங்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டாரு. நாங்கள் அப்போலாம் அவங்களாம் பார்க்கல, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்துகிறாங்க. நாங்களாம் அந்த ஃபோட்டோலாம் இருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு, புதுப்பேட்டையில் அந்த டைட்டில் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க, எல்லாமே கூத்துப்பட்ட டீம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக அவங்க ஆஃபீஸில் ஆடிஷன் வச்சாங்க எங்களுக்கு. அப்போ நாங்களாம் வந்து ஜிம் பாய்ஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, நாங்கள் ஒரு 20 பேர் போவாங்க. போன உடனே ஏஜென்ட் மூலிமா தான் போனாங்க. போகும்போது அப்புறம் ஒருத்தர் ஆடிஷன் வைக்கும்போது எங்களை வந்து ஆடிஷன்லாம் வைக்கல, பார்த்தாரு, பார்த்துட்டு நீ டான்ஸ் ஆடி விடான்னு சார், ஏதோ ஓரளவுக்கு ஆடுவோம் சார், ஏய் சும்மா சாவு தரணும் போது நான் அதெல்லாம் ஆடுவோம் சார்னு. சரி ஓகேன்ட்டு அப்போது அவருக்கு அசோசியேட் டைரக்டர் இருந்தார் விஜய் மேகான்ட்டு, அவர்கிட்ட சொல்லி இவனை வந்து ஹீரோ எங்களை போட்டு விடு அப்படின்னாரு. என்ன இன்னொருத்தவன் அன்புன்னு ஒருத்தர் இருப்பான் அவன், அப்புறம் இன்னொரு 2-3 பேர் இருப்பாங்க நம்ம பசங்க, அதெல்லாம் அவங்க போட்டாங்க ஹீரோவாக.
ஆனால் அது போட்டதில் வந்து நானும் அன்புன்ற மட்டும் தான் அந்த கேங்கில் சேர்ந்தோம். மிச்சம்லாம் வேறு டீமில் போட்டு விட்டாங்க. டெல்லி டீமு அன்பு டீம்னு அங்கே வேறு மாதிரி மாறிச்சு எல்லாமே. எங்களுக்கு அப்போல்லாம் வந்து விஜய் சேதுபதிலாம் பழக்கம் இல்லை. ஆனால் அந்த இதில் வந்து வந்துட்டு போவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிற பழக்கமாக இல்லைனால பேசியிருக்க முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டு ஹைதராபாத்தில் தான் ஃபுல்லாக எடுத்தாங்க அங்கே படம்லாம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரும்போது ஹீரோ டீம்ன்றப்போ இவங்களும் இருக்காங்க. இங்கே நானும் அன்பு ரெண்டு பேரும் ஜாயின் ஆகணும். ஆகும்போது நாங்கள் அப்போ தான் பேச ஆரம்பித்தோம். எல்லோரும் பேசுகிற மாதிரி நார்மலாக என் ஜெய்சல் என் பேர் என் பேர் விஜய் சேதுபதி. அவர் பேர் ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா விஜய குருநாத சேதுபதி. அப்போ அவர் ஃபுல் நேமே அதான். ஆனால் எல்லாம் கூப்பிட்றது விஜய்னு ஒருத்தன் கூடுவாங்க, ஒருத்தன் சேதுன்னு கூடுவாங்க. அந்த மாதிரி அப்போ தான் நாங்கள் என்டர் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. ஒரு ரெண்டு மாதம் அங்கேயே இருப்போம். அங்கேயே இருப்போம்னா நான் சேதுலாம் ஒன்றா தான் போவோம். லைட்டாக டம் அடிக்கிற பழக்கம், டீலாம் குடிக்கிறது, அந்தமாரி ரெண்டு பேர் தான். மிச்சம் எல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்க, நாங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போது நல்ல பசங்க. ஆமாம், அப்போ ரொம்ப நல்ல பசங்க. அதனால் என்ன பண்ண, வேறு டம் அடிக்கிறது, ஒரு நாங்கள் டீ குடிக்கிறது, அப்புறம் போரைச்சுன்னா அப்படியே சுற்றி கித்திரி பார்த்துட்டு வந்துடுவோம். ஷார்ட் இருக்கிறதோ இல்லையோ, நாங்கள் பண்ண சுற்றுறது போகிறது வர்றது போர் அடிக்கிறப்போ உட்காந்து பேசலாம் பேசிக்கின்னு. அப்போ அந்த மேரேஜ் ஆன டைமில் எப்படி நான் அவர் அங்கேருந்து எஸ்கேப்லாம் ஆகி வீட்டிலாம் சொல்லாமலாம் வந்து எப்படி நடிச்சிருந்தார், எப்படி மேனேஜ் பண்ணார் அதை? அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது பேசுவார், பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் யார்கிட்ட கொடுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க ஜெய்சிலா அவரை பத்திரமா பார்த்துங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். அதேமாதிரி நம்ம வீட்டிலேருந்துலாம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ அவரும் சொல்லுவாரம்மா என் கூட தான் இருக்கான் பார்த்துக்கிறம்மா அப்படின்னு. அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ராவல் ஆனால் பரவாயில்ல, அது ஒரு படம் வருஷங்களில் இருந்தாங்க அந்த படத்தை. அது ரெண்டு மாதம் அங்கே இருப்போம், ஒரு மாதம் இங்கே ரெஸ்ட்டில் இருப்போம், அந்தமாரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு படமே முடிஞ்சிச்சு, படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. எங்களோட கான்டாக்ட் அப்படியே இருந்தது. அவன் நம்ம வீட்டுக்கு காசிமேட்டுக்கு வருது, அங்கே வந்து நம்ம வீட்டில் இருந்து போகிறது, நான் அவங்க வீட்டு போகிறது, அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸுக்கு வருது. நாங்கள் இப்படியே அப்படியே இருந்துட்டோம், ஒன்றாவே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கார்த்திக் சுப்ராஜ் சாரெல்லாம் கூட்டு வீட்டு வந்தான். வந்துட்டு போட் வேணும் வச்சுன்னா போட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வேணா வேறு இது பண்ணுறோன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அது என்னென்னா அந்த ட்ராவல் நாங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த டச்சு எதுவுமே இல்லாமல் கால் பண்ணி பேசுறது கொள்வது எவ்வளோ இருக்க வந்தாங்க, இங்கே வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், நான் இங்கே வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணுவேன், அந்தமாதிரி போயிட்டு வந்தது. இப்போ ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி வச்சு இனிமேல் நான் ஹீரோ ஆகிட்டேன், ஒரு படத்தில் சீனு ராமசாமி சார் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு, தென்மேற்கு பருவம் காட்டுறேன்னா மச்சி ஆல் தி பெஸ்ட்டு மச்சி நல்லா வரும் மச்சி நீ அப்படின்னும். அதுக்கப்புறம் போக 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 இன்றைக்கி எவ்வளோ பேர் லெவலாக இருந்தாலும் அதே மச்சி மாமா அதே ஃபோன் பண்ணால் சொல்கிறா, இது என்னைக்குமே இருக்குது. அந்தமாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கடைசியாக அந்த விக்ரம் வேதாலையும் நடிச்சிருப்பீங்கள? நான் அவர் கூட 400 ரவுடி தான் நடிச்சிருக்கேன், அப்புறம் விக்ரம் தான் நடிச்சிருக்கேன். இது எதுவுமே வந்து நான் அவரை அவர்கிட்ட கேட்டோம் போல் அவரும் எனக்கு சொல்லலாம் இல்லை, நான் வந்து டைரக்டர் மூலியமாக தான். இல்லை அவருக்கு பொறுத்திருக்கேன்னா எதுவுமே சொல்ல மாட்டான், வேறு எதனா விஷயமா அது நம்ம பண்ணலாம் கொள்ளலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு நீ தான் போய் பிடிக்கணும், நீ தான் பண்ணணும் கொள்ளணும். ஆனால் வேறு யாரா கேட்டாங்களா இதுமாரி ரவுடி வேணான்னா அவன் சொல்லுவான், ஏ மச்சி இந்த ஆஃபீஸ் போட உன்னை தான் கேட்குறாங்க. இப்போவும் அதே தான், ஸ்டார்டிங்னா பண்ணானா அதே தான். இப்போவும் ஏ மச்சி இதுமாரி இடத்துல ரவுடி செஞ்சு கேட்குறாங்க, நீ போய் பாரு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு வராது. ஆனால் அந்த ரெண்டு படம் வந்து நானே தான் டைரக்டர் பார்த்து தான் போனேன். நான் புதுப்பட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சில படம்லாம் பண்ணிட்டு வந்தேன், சின்ன சின்ன காமெடி சீனு, ஒரு ஒரு கேரக்டர், இந்த மாத்தி யோசின் ஒரு படம், அப்புறம் சரவணா, இந்தமாதிரி எல்லா படத்துலையும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே டச்சு விட்டுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி இப்படியே இருந்த வேலைக்கு வந்து நான் காசிமேடுக்கு அப்படியே மீனபுரம் பண்ணி போயிட்டேன். ஒரு 4 வருஷம் நான் சினிமா ஃபீல்டில் இல்லை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரீ என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வைராஜா வந்துட்டு இந்த கார்த்திக் படம், அதில் வந்து தனுஷ் சார் வரணும். அப்போ அந்த புதுப்பேட்டை டீம் வந்து அவனை 4 பேர் சாவம் இருப்பாங்க, அவங்க தான் வேணும்ன்றப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு தான் அங்கே அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருந்தான் வித்துன்னுட்டு, அவங்ககிட்ட என் கான்டக்ட் எல்லாமே இருக்கும். அவன் கரெக்டாக ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணி இதுமாரி வச்சு மேடம் கூப்பிட்றாங்க, ஐஸ்வர்யா மேடம் என்னடான்னு கேட்டால், இதுமாரி புதுப்பேட்டை அந்த சீனில் நம்ம 4 பேர் பண்ணணுமா, நீ நான் ஜீவா அவன் தங்கங்கன்னு என்கிட்ட அந்த தங்கம் எல்லா நம்பரும் என்கிட்ட இருக்கும், நான் தான் கொடுத்தேன் நம்பர் எல்லாமே. அதுக்கப்புறம் அது கான்டாக்ட் ஆகிடுச்சு. அந்த படம் பண்ணும்போது விக்னேஷ் சிவன் அங்கே இருக்கார், ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, 400 ரவுடி தான் டைரக்டர். அவர் என்னை பார்த்துட்டு என்ன புதுப்பேட்டெல்லாம் செம்மனை மாசனே, ஐயோ உங்கள் சீன்லாம் நல்லா மறக்க முடியலண்ணே, ஆனால் நான் ஒரு படம் பண்ணுறேண்ணே, உங்கள் நம்பர் கொடுங்க நான் உங்களை இது பண்ணுறேன். நம்பர் சரிங்க சார்னு சொல்லிட்டு என் நம்பரை கொடுத்துட்டு போனேன். ஒரு 2 மாதம் கழிச்சு கால் பண்ணாங்க, ஆஃபீஸுக்கு போனால் இதுமாரி 400 ரவுடி தான் ஒரு படம் எடுக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் யார் சார் ஹீரோனா, விஜய் சேதுபதி. நாங்கள் ஓ சரி நம்பாது தானான்ட்டு அப்படியே போனோம். அதுக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை, ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, முடியல. ஒரு நாள் நம்ம ஏரியாவில் தான் ஷூட்டு, காசிமேடுக்கு பக்கத்தில் ராயபுரத்து தான் ஷூட்டு. நான் ஷூட்டுக்கு தான் போகிறேன், ஜெரக் கொடுத்தீங்களா, ஷூட்டுக்கு தான் அங்கே போகிறேன். போன உடனே இவர் கேரவனில் உட்காந்துருந்தார். நான் வந்து பார்த்திபன் சாருக்கு ரைட் ஹேண்ட் மாரி நான் அந்த படத்தில், நான் அங்கே நின்று இருந்தேன். நின்று இருக்கும்போது இவர் ஷார்ட்டில் வராரு, நாங்கள் நிற்கிறேன். இவர் அங்கே பார்த்துட்டு ஜெய்சிலா என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லைம்மா இந்த படத்தில் நடிக்கிறேன். ஏய்
எப்போ தந்தேன் நடிகை எல்லாம் விட்டங்கிட்டேன்னா இப்போ எப்போ தந்தேன்னு இல்லை மாதிரி விக்னேஷ் சார் அங்கே பார்த்தாரு என்ன பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு இந்த படத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறம் விக்னேஷ் இங்கே வான்னு கூப்பிட்டு ஏன் தெரியுமா இவன் என் கிளா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு புதுப்பேட்டில் நாங்களாம் அப்படி இவன் மடியில் தான் நான் பார்த்து தூங்குவேன் நாங்களாம் அப்படி இருப்போம் அந்தமாரி என்ன மச்சான் சார் 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 எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா சார் நம்மளாம் புதுப்பேட்டை டீம்லாம் வேறு லெவல் சார் அதெல்லாம் மறந்துடணும் சார் அப்படின்னு இல்லை அதுமாரி நாங்களாம் ஜெயிச்சிடலாம் அப்படி அப்போது சரி சரி என்ன என்ன தந்த வீட்டில் என்ன சாப்பாடு தந்தே இல்லையா இல்லை நான் செய்ய சொல்லிக்கிறேன் இந்த ஏரியாவில் எங்கே வந்தாலும் நம்ம வீட்டில் தான் சாப்பாடு அது அது சொல்கிறா போல ரைட்டு நம்மளுக்கு பிடிச்ச வீட்டில் எடுத்து வந்துருமா போல சூப்பர்ண்ணா அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு இப்போ எப்படின்னா நம்ம தெருவுக்குள்ளே நம்மளே அன்டைமில் போனால் யார் நீ உன்னையை பார்த்தா வேற மாதிரி இருக்குது இந்த ஏரியா இல்லையான்னு கேட்குறாங்க சர்ச்சிங்கில் நம்ம போலீஸ்கிட்ட பேசுகிறோம் கொள்கிறோம் நீ இதே கேட்ட ப்ரைவேட்டி கேட்ட மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பொது வழிகளில் போகும்போது இந்த மாதிரி சோதனைகள்லாம் வராதா அது கண்டிப்பாக வரும் எப்படி மேடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அங்கே ஷூட் எடுப்பாங்க கொள்வாங்க நம்ம தோட்டம் இப்படி இருக்கும்போதே வந்து ஆனால் புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தால் கூட யாரா பண்ண வந்து கேட்குறப்போ கூட உள்ள இந்த டிரைவர் இருப்பாங்க எஸ்ஐல இருப்பாங்க இல்லை சார் சார் இங்கே தான் சினிமாவில் இருக்கிறவர் அவர் ஸ்டெண்ட் பார்ட்டி அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு போவாங்க ஆனால் இதே வெளியில் எங்கன்னா போனால் நம்மளை போட்டு பேசஞ்சு ஏற்றுருவாங்க யார் நீ உனக்கு பிடிக்கும் வண்டியில் ஏற்று நேரில் பேசிக்கலாம் ஆமாவா இல்லை நான் ஒன்றே என்கிட்ட தான் செல்லு எல்லாமே இருக்கல சார் நான் ஆர்டிஸ்ட் சார் சொல்லி நான் நடிச்ச சீன்லாம் போட்டு காட்டுற மாதிரி தான் ஓ நீ தானே அந்த படத்தில் அப்படியா ஓ இப்படியா ஆடுவாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்மளை ரிலீஃப் ஆகிடுவாங்க சரி போ போத்தி போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்படியே கிளம்பி வந்து நேர்ப்போம் ஆனால் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக நான் உங்கள் புதுப்பேட்டையில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஆனால் சினிமாக்குள்ளே எந்த சீன் வந்தீங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும் எந்த படத்தில் வந்தீங்க முன்னாடிலாம் க்ரௌடில் போயிட்டுருப்போம் ஜிம்பாய்ஸா அப்போது போஸ்னு ஒரு படம் வந்தது ஸ்ரீகாந்த் இது அந்த படத்தில் ஒரு வில்லனுக்கு ரைட் என்ன பண்ணியிருப்போம் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணியிருப்போம் கூட இருக்க மாதிரி அதுக்கப்புறம் தொட்டி ஜெயான ஒரு படம் சிம்பு இது அந்த படத்தில் வந்து வில்லன் கூட அதே ரைட் இருந்தால் நாங்களாம் வில்லன் கூட தான் வில்லங்க அங்கே தான் நாங்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு டைலாக் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் புதுப்பேட்டை மூணாவது படம் தான் எனக்கு புதுப்பேட்டை ஆனால் புதுப்பேட்டை தான் ரீச் அதுதான் எங்கே போனாலும் நம்ம பேர் புதுப்பேட்டை ஜெய்சீல புதுப்பேட்டை ஜெய் புதுப்பேட்டை அப்படி தான் இன்றைக்கி தெரிய வந்திருக்கு அதெல்லாம் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து புதுப்பேட்டை அது எனக்குமே லேபிள் தான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இந்த ஹீரோவை பார்த்து சிரிக்கிறது அப்படிங்கிற மேட்டர் புதுப்பேட்டில் நடந்தது அதே தான் தெரியலையும் நடக்கும் அது தெரியல எங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே விஜய் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இதை பற்றியா வேட்டை விளையாடு போலீஸு கதவு சாத்தி தான் அடி வாங்குறாங்கன்ட்டு எல்லாருமே சிரிக்கிற மாதிரி சின்ன பட் ஆனால் அது பார்க்கும்போது உண்மையில் அது கலையாக தான் இருக்கும் பார்க்குறது ரொம்ப கலையாக இருக்கும் ஆமாம் அது அது ஒரே ஷாட்டில் முடிஞ்சுதா எத்தனை ஷாட் போச்சு டக்குன்னு முடிச்சிட்டிங்களா எப்படி இருந்தது எனக்கு அந்த வாய்ப்பு முதல்ல கிடைச்சது சொல்லணும் ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் அதெல்லாம் பழக்கம் இல்லை அந்த செல்றவங்க சார் கிட்ட ஒருத்தர் அசோசியேட்டாக இருந்தார் சொன்னல விஜய் மேகான்ட்டு அந்த விஜய் மேகா தான் இங்கே அட்லிக்கிட்டே இருக்காரு அட்லிக்கிட்டே அவர் தான் இருக்காரு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேசினார் ஜெய்சில ஃப்ரீயாக இருக்கேனாரு ஆனால் சொல்லுங்க நான் இதுமாரி வா ஆஃபீஸுக்கு வா அப்படின்ட்டு அட்லீஸ்ட் சார் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தாரு சரி நம்ம தனியாக கூப்பிட்ற ஏதோ சீன் இருக்க மாட்டேதுன்னு நான் போனேன் அங்கே போனால் ஒரு 30 பேர்கிட்ட இருந்தாங்க ஆனால் அவங்க ஆல்ரெடி அந்த சீன் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு ஒரு ஷெட்டில் போயிட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சுருக்காங்க அதாவது விஜய் சார் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வர்றாரு பார்த்தீங்களா அந்த சீன்லாம் எடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சீன் தான் இப்போ கிளாஸ் ரூம் மட்டும் எடுக்க போகிறது ஆ கிளாஸ் ரூம் மட்டும் அது மட்டும் தான் எடுக்கணும் அப்போ பார்த்தா ஆல்ரெடி நிறைய பேர் ஃபைட்டர் எல்லாம் இருந்தாங்க ஆக்டர் எல்லாமே இருந்தாங்க அங்கே என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்க எல்லாமே எல்லாம் பேசிட்டு கேசி போகும்போது அப்புறம் அட்லீஸ்ட் சார் வந்தார் வந்து ஒருத்தராக கூப்பிட்டாங்க கூப்பிட்டீங்கன்னா நான் பண்ணிட்டு எனக்கு அவர் கூப்பிட்டு இந்த டேலாக்ன்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டேலாக்கு வேற கொடுத்தாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்தோடனே ஒருத்தர் புக்கத்து கூப்பிட்டு இங்கேவா பூமிக்கு அருகில் உள்ள கோல் எதுவும் தர்மகோல் சார்னு வரல அந்த சீன் தான் எனக்கு கொடுத்தாங்க அவர் விஜய் மேகன் அதான் கொடுத்தாரு கொடுத்துட்டு இந்த டைலாக்கு பார்த்துங்க சரி சார் எப்படி சார் பண்ணோன்னே அது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கணும் பயந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னோடனே நான் அதை பண்ணி காட்டினேன் பண்ணி காட்டினோடனே சரி ஓகேன்ட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்தாங்க ஷூட் டேட்டு இங்கே தான் எடுத்தாங்க இது நம்ம பனியூரில் எடுத்தாங்க அங்கே போனோம் போகும்போது எல்லாருக்கும் ஏற்றுனாங்க அந்த ஃபஸ்ட்டு டைலாக் வருது சார் இதுமாரி விஜய் சார் நிற்கிறாரு சார் இதுமாரி இன்னொன்று அட்லி வந்து பார்த்துட்டு இது இது யார் இருக்குது அப்படின்னாரு இது ஜெய்சீலன் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐயா அண்ணா அண்ணன் நீங்களே அண்ணா ஐயோ அண்ணனுக்கு இதெல்லாம் வேணாம் அண்ணெல்லாம் வேறு லெவல் நீங்கள் வேறு என்ன நீங்கள் அண்ணன் வந்து புதுப்பேட்டையில் என்ன பண்ணியிருப்பாரு இதெல்லாம் அண்ணனுக்கு வேணாம் அண்ணனுக்கு டிங்கிலே கொடுங்க அதான் அண்ணுக்கு சூட் ஆகும் நம்ம நம்மளுக்கு அப்போ என்னன்னே தெரியல டிங்கிலேன்னா என்னன்னு எனக்கு தெரில சரின்ட்டு நான் வேறு இதை மனப்படம் பண்ணி இந்த இந்த சீனு கொடுத்தாங்களே தர்மாக்குள்ன்ட்டு அதையே வேறு மாடலேஷனில் பண்ணி பண்ணி எது பார்த்தா நல்லாயிருக்குன்னு பண்ணிட்டுருந்தேன் திடீர்னு அந்த ஸ்பாட்டில் வந்து டிங்கிலு கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் வந்து அசன் வந்து கொடுத்தாங்க இதுதான் டைலாக்னாங்க அதில் டிங்கில் அங்கிலே இருந்து இதை நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரில என்ன எனக்கு சொல்லுங்க அண்ணன் அப்புறம் அட்லீஸ்ட் சார் கூப்பிட்டு அவர் தான் அண்ணா இது வந்து இந்த பாருங்க ஒரு ஜாலியாக அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாமாரி நீங்கள் பேசணும் ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதான் விஷயம்
இதான் விஷயம்ன்ற மாதிரி சொன்னார். கடைசியாக டைமண்ட் பாபு போட்டது நீங்களேவா இல்லை அதையும் அவர் தான்? எல்லாமே டோட்டலாகவே அவங்க தான், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாடுலேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம், இந்த வேங்கிலும் நம்ம பண்ணுறது தான் விஷயம். அதையே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அட்லீஸ்ட் அவர் தான் இந்த டிங்கிலே எப்படி சொல்லணும், அங்கிளே எங்கே பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரி மாடுலேஷன்லாம் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் அழுகணும். அது ஒரு இதுவாக அது நீங்கள் இப்போ தெரியாது உங்களுக்கு, படம் பார்க்கும்போது அப்புறம் நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்னாரு. சரி சார்னா அதேமாரி எல்லாருக்கும் ரசீன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே தான். விஜய் சார் சிரிச்சிட்டார், அதனால கட் கட் கட்னு ஆயிடுச்சு. விஜய் சார் வந்து அவருக்கு அந்த சீன் அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆகிட்டு போகுது. நான் பண்ணது அவர் சிரிச்ச உடனே உடனே கட் கட்டுனே விஜய் சார் வந்து சாரி சார் என்னாரு. சார் சார் அதெல்லாம் ஒன்றும் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. சரி மறுபடியும் ஒன்று பண்ணுவோம், மறுபடியும் பண்ணேன். அப்போ அவருக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் அடிக்கினார். எனக்கு அது ஒன்றுமே தெரில எனக்கு அப்போ அந்த டைமில். ஆனால் நான் டைலாக் பேசி முடிச்சிட்ட பேர் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அதில் 20 பேர் கிட்ட இருப்பாங்க உள்ள பேக்கில், அவனுக்கு எல்லாம் வந்து மச்சி செம்மையாக பண்ண மச்சி அப்படின்னு நான் அப்படியாடா சரி ஓகே எனக்கு தெரில பார்ப்போன்னு. ஆனால் அது படம் வரும்போது தான் தெரியுது. என் ஃப்ரெண்டு குழந்தைங்க எல்லாமே அந்த திங்கில் என்ன சொல்ல சொல்லி நைட்லாம் 12 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவன் கொடுக்குறான், அப்படியே மச்சி குழந்தைகிட்ட பேசுகிறா அதெல்லாம் கேட்குது. 12 மணிக்கு டிங்கில், 12 மணிக்கு நான் டிங்கிலே அங்கே எனக்கு சொல்லுங்கிறேன். இனிமேல் இப்போ இங்கே நிறைய பேர் வெளியே போனாலே ஏ டிங்கில் தான் கூப்பிட்றாங்க. இப்போ பேரே மாறிடுச்சு டிங்கிலேன்னு. விஜய் சாரே இப்போ மெர்சலில் போகிறப்ப டிங்கில் எப்படி இருக்கீங்க தான் கேட்டார். ஓகே ஓகே தெரியல கூட அந்தளவுக்கு என்கிட்ட பேசலை, எல்லாருக்கும் வாகினுவார் சாப்பிட்டீங்களா கொள்வானார். ஆனால் இந்த மெர்சலில் வந்து நல்லா பேசினார், கூட நின்று சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி நல்லா இருக்கா இந்த இந்த சீன் பண்ணுறீங்களா இல்லை டூப் போடுவா ஒரு சீன் கதவு வச்சு நான் விழுவேன் டூப் பண்ணலாம் நீங்கள் பண்ணாதீங்க நிறைய இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் என்ன அந்த மாதிரி நல்லா இதோட நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பேசிட்டு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகிறார் அப்படின்னாரு. இல்லை சார் உங்களுக்கு முடியல சார், இல்லை இல்லை எனக்கு முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு. ஆ சரிங்க சார் அப்படின்னு அந்தமாரி இந்த வாட்டி நல்லா பேசி நம்மளுக்கு ஒரு இதுவாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. எனக்கு என்னமோ அது நம்ம தெரியல பார்த்துட்டு மெர்சல் ஏதோ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது இல்லை விஜய் சார் பார்க்கறதுக்கு. செம்ம க்யூட்டாக இருந்தார் என்ன சொல்கிறது, தெரியல கூட அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல எங்களுக்கு. இதில் வந்து பயங்கர ஷைனிங்காக ரொம்ப ஒரு லெவல் வேறு மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு. எப்படி ஷைனிங் அவருக்குன்னு கேட்டிங்களா அவர்கிட்ட? அவர் பேசுறதே பெரிய விஷயம். அதில் வேறு இதெல்லாம் நான் கேட்டு என்ன பண்ணுறது, அவர் இதை கேட்டுதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டிங்கிலே அப்படின்றப்போ அவர் டிங்கிலேன்னு சொன்ன பேர் தான் அட்லிக்கே ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் அதை சொல்கிறாரு. ஆனால் இவர் தான் இல்லை அந்த டிங்கிலே அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் என்ன சொல்ல சொன்னேன்ட்டு அவர் அங்கிலேன்றாரு நான் டிங்கிலேன்ற அப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு வந்தோம். அங்கேயே ஒரு கிளாப் பண்ணி அடிச்சிருந்தாங்க ஜாலியாக. அதுமாரி விஜய் சார் சொல்லி தான் அட்லீஸ்ட் அதுக்கு தெரியும். ஆனால் அந்த டைலாக் இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலேயும் பேச சொல்கிறாங்களே அந்த டிங்கிலே டிங்கிலேன்ட்டு. ஆமாம் அதை மட்டும் எங்களுக்காக ஒருத்தர் பேசிக்காமீங்க, அது நல்லா இருந்தது படத்துலேயே. சரி பண்ணி காட்டுறேன். டுங்கிலே அங்கிலே சூப்பர் ஸ்டாரு அவ்வா யார் மாமியார் அவார் யூ அப்பா ஸ்கை டைமண்ட் பாபு இந்த பை சாரினே எவ்வளோ அது அப்படியே பதிவாயிருமா அப்படியே மைண்டுக்குள்ளேயே இருக்குமா அந்த டைலாக் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக? அது ஒரு வாட்டி பண்ணும்போது மெயினில் இருக்காது, நம்ம படமாக பார்க்குறப்போ அது அவ்வளோ ஏற்றிச்சு மைண்டில் ஏறிச்சு அவ்வளோ தான். அதுக்கப்புறம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம சொல்லி சொல்லி அது பழகப்பட்டுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ரைட்ண்ணா. தனுஷ் வந்து அவர் வந்து புதுப்பேட்டையிலேருந்து இன்றைக்கி ஹாலிவுட் வரைக்கும் நடிக்க பறந்துட்டாப்புல, அந்த டைமில் எப்படி நடிப்புலாம் எப்படி எப்படி நடிப்பார், சட்டில்ட்டாக இருப்பார் எப்பவுமே ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக இருப்பாரா இல்லை நல்லா பழகி அப்படியே டக்குன்னு வேறு மாதிரி மாதிரி நடிப்பாரா, அவர் கேரக்டர் எப்படி நீங்கள் பார்த்து வரைக்கும்? நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா அவர் ஷார்ட்டில் முடித்தவனே எங்கக்கிட்ட உட்காந்து பேசுவார், நல்லா பேசுவார். அவருடைய ஃபேமிலி மேட்டர்லேருந்து எல்லாமே எங்கிட்ட நல்லா பேசுவார். நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் சும்மா அவருக்கு ஏற்கனவே இந்த கை உடஞ்ச கையாக இருக்கும், இப்போ இங்கே குத்தியா குத்தியானுவார், நான் 2-3 மூணு குத்தினே இருப்பார். அவருக்கு அப்போ அதை கொஞ்சம் ரிலீஃப் ஆகுன்ற மாதிரி இருப்பார். ஆனால் ரொம்ப ஃப்ராங்காக நல்லா ஃப்ரீயாக பேசுவார். இன்றைக்கி அவர் வேறு லெவலில் இருக்கார். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தா கூட வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கொண்டீங்களா ஆ சாப்பிட்டு கொண்டு சார்ண்ண. நாங்கள் வைரஜாவை படம் பண்ணும்போது அவர் ரொம்ப நாளுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் மறுபடியும். அங்கே வந்து எல்லோரும் எங்கள் பழைய டீம் வந்து சின்ன எங்களை கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எங்களை மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துனாங்களா அப்போவே எவ்வளோ ஃபோட்டோ எங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் கட்டிக்கிட்டு போச்சு. குரூப் ஸ்டில் எல்லாமே எடுத்து எங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க, ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செம்ம நல்ல மனுஷர், நல்லா இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். அன்றைக்கி அவர் பண்ண விஷயம் தான் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஆக்டிங்லாம் வேறு மாதிரி. அவர் நீங்க சரியா பண்ணல மறுபடியும் பண்ணுங்க அது மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். நான் எந்த மேஜரான எந்த சீன் அப்படி மாத்திட்டீங்க? நான் புதுப்பேட்டிலே பண்ணியிருக்கேன் அந்த சீன்லாம். புதுப்பேட்டிலே வந்து ஒரு சில சீன் அதனா படத்தில் வரல. அது என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்துருப்போம், கோர்ட்டில் எல்லாம் கை கட்டினே நிற்போம். நிற்கின்னு இருக்கும்போது அப்புறம் ஜட்ஜி வந்து கேட்பாரு, என்ன நீங்கள் தான் அந்த கொலை பண்ணிங்களா
அப்படின்னு எங்கள் அஞ்சு பேர் கேட்பார் தனுஷ் சார், நானே ஒரு நாலு பேர் இருக்கும்போது. அப்போ எல்லாம் ஒருத்தர் சொல்லலாம், சார் நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், நாங்களாம் நாங்களாம் பண்ணல சார், தேவையில்லாத போலீஸுக்கு மேலே பழி போடுறாங்க அப்படின் அவரில் ஜட்ஜி அப்படியோ அப்படியே பார்ப்பார், வக்கீல் பார்ப்பார். உடனே நான் வந்து ஒரு மாதிரி அழுகிற சீன், ஐயா தர்மராஜா அன்ட்டு நான் அழுகும் அப்படியே, ஐயா தர்மராஜா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதியா அப்படின்னு அழுகிற சீனு. அது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மானிட்ரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நான் மானிட்ரு பண்ணுறப்போ நல்லா பண்ணுறேன், டேக்குன்னு சொன்ன உடனே நான் அது அந்த சீன் என் சீன் வரும்போது அப்படியே மறுத்துட்டு கம்மி நின்ட்டேன். கட்டு கட்டு டே டே மாடு மாடு மாடுன்னு எனக்கு கரெக்டாக இருக்குது. டைரக்டர் சார் 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 சாரி சார் சாரி சார்ண்ணே, என்னடா ஆச்சு உனக்கு நல்லா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, சரி சரி மானிட்ரு ஒரு மானிட்ரு போகலான்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அரவிந்த் அப்படின்ட்டு கேமராமேன் கண்ணச்சிடுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு டேக் எடுத்துறாரு. நான் மானிட்ரு சொன்னால் கரெக்டாக பண்ணிடுறேன், டேக்குன்னா வந்து ஏன்னா கட் பண்ணுறேன் எதனா கட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அவர் மானிட்ருன்னு சொல்லிட்டுறாரு. நான் நடிச்சு காட்டிடுறேன், ஆ சரி சரி ஓகே ஓகே கட் கட்டணும்னு கட் பண்ணுறாங்க. சரி மறுபடியும் எடுப்பாங்கன்னு பார்த்தா கீழே இருக்கு போ, என்ன சொல்கிறேன் நீ தான் மானிட்ரு தான் கட்ட நடிக்கிற, டேக் நான் நடிக்க மாட்டேறேன், எதாச்சும் மானிட்ருலையே அப்படி மாற்று மாட்டுன்னு சொல்லிட்டு டேக் எடுத்துறாங்க. ஏன்னா அதுமாரி நெரிசி எடுத்துக்கிறார் மானிட்டர்னு சொல்லிட்டு டேக்காகவே எடுத்துட்டு போயிடுவார். அதுலேருந்து என்னோட இதை புரிஞ்சுக்கிறார் அவர், ஏ ஒரு மானிட்ரு போக மாட்டான்னு வரேன், சரி சார்ன்னுவேன், அவளாக மானிட்டர்லேயே எடுத்துகிட்டு வர எல்லாத்தையும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் வந்து டியூரேஷன் காரணமாகவும் சில பல விஷயம் காரணமும் ஹீரோயின் போர்ஷனே தூக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு படம் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அப்படின்போது உங்களோட பார்ட்லாம் வந்து அடிக்கடி ட்ரிம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து மனக்கட்டு மாடுலேஷன்லாம் மாற்றி சொல்லியிருப்பீங்க, அந்த சீன்லாம் டெலீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஆல்ரெடி இப்போ மெர்சல்லே அது இதுதான், அது நான் பேசின டைலாக் வந்து லென்த் டைலாக். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உள்ளே வரும்போது அந்த நாங்கள் எங்களுக்கு எட்டு கொடுத்து வருவார், அவர் வந்து பேசுவார், பேசும்போது இல்லை கையெழுத்து போட்டோன்னு அப்புறம் என் டைலாக் வரும், நோ என்னண்ணா நீ கத்தி சிராக் மாரி பேசினுக்கிற, கத்தி படம் இல்லை பெரு சிராக்கு, கத்தி சிராக் மாரி பேசினுக்கிற, அப்புறம் எங்கெல்லாம் என்னத்து கூட்டணும் அந்த நாங்களாம் என்ன அகாதுகாவா, அஞ்சு நிமிஷம் டைம் கொடு கையெழுத்து போடுறானான்னு பார்ப்போம், போகலேன்னு வெய் கையை கைட்டுன்னு வந்துனே இருக்கிறோம், வீட்டுக்கு போய் வெறுங்கையை பிடிச்சி மொல்லமாக போட்டுக்கலாம் கையெழுத்து நான் பஸ் அப்படின்னு விஜய் சார் ஒன்றையும் அப்படின்னு போயிடுவார், நான் போட்டுடலாமா அப்படின்னு ஒன்றும் அப்படின்ட்டு கையெழுத்து போகிற போவார். அப்புறம் திடீர்னு பேனா எழுதிலையான்னு வார், நான் அதே எழுதிலையா கூட அப்படின்னு ஒன்றையும் அப்படி கொடுக்கும்போது இப்படின்னு ஒன்று அது ரோஸாக மாறும். அதுக்கப்புறம் ஏய் தேடா எங்களுக்கே பீஸா, பீஸ் இல்லை இது ரோஸுன்ட்டு சர்னு ஒன்று கத்தியாக மாறும். அப்படியே சசர்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீனு அவ்வளோ இருந்தது, ஆனால் படத்தில் அப்படியே சுருக்கி சின்னதாக தான் போட்டாங்க. மொத்தமாக ட்ரிம் பண்ணிருக்காங்க. ஆமாம், அதான் இந்த மாதிரி ட்ரிம்மிங்கில் போகும்போது உங்களுக்கு ஐயோ இதில் நம்ம பெட்டராக ஃபார்ம் பண்ணிருந்தோம், மிஸ் ஆகிருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பாக அதை போட தான் ஃபீல் பண்ணேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஆமாம், அப்போட்டு நினச்சேன் பரவாயில்ல அந்த சீனாவது போட்டாங்களே சுத்தமாக கட் பண்ணாமல் ஏதாவது போட்டாங்களேன்னு நினச்சேன். ஓகே, ஏன்னா டப்பிங் போகும்போது கூட அதெல்லாம் பேசி தான் வந்தேன் எல்லாத்தையும். அப்போ டப்பிங் போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அதெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் கட் ஆகும் அப்படின்ட்டு, ஆனால் அப்படி இருந்தும் கட் பண்ணியிருக்காங்க நெரிசி. அந்த ஃபைட்ரு பேக்கு அடியால் அப்படின்னும்போது சண்டை அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்கும் இல்லையா? அப்படி பண்ண ஃபைட் பண்ணும்போது இந்த மிஸ் ஆகி ஹீரோ மேலே படுறது இல்லை கோ ஆர்டிஸ்ட் மேலே படுறது அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது தெரியாமல் படுறது அந்த மாதிரிலாம் நடக்கும், அது மாதிரி நடந்தது அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு தான் அடிபடுறதும் இருக்கும் இல்லை? எங்களுக்கு அடிபட்டுருக்கு, ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோம் ஹீரோக்களாக அடிபட்டதில்லை. ஆனால் சொல்லுவாங்க இதுமாதிரி லைட்டாக பட்டுச்சு. நானூறு அப்படி தான் படம் பண்ணும்போது விஜய் சேதுபதிக்கு பாட்டில் அடிக்கிற சீன் கிளைமேக்ஸ் சீன் ஓகே பட்டு பட்டு அடிப்பானோ பாத்திமன் சார்கிட்ட பேசினிருக்கும் போது இங்கேருந்து ஒருத்தர் அடிப்பார் இங்கேருந்து ஒருத்தர் அடிப்பார் அதில் அடிச்சு கிழிஞ்சிச்சிங்க இத்தனைக்கும் அந்த பாட்டில் அது இதுதான் அது இந்த மாதிரி மோல்டு மாதிரி இருக்கிற டம்மி தான் அது டம்மிலேயே பட்டு இங்கே கிழிஞ்சிச்சு அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டச்சிங்லாம் பண்ணி தான் இட்டு வந்தாங்க. அதெல்லாம் நடக்கும், கம்பல்சரி நடக்கும், எதிர்பாராமல் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்போ ஷூட்டிங் போயிட்டால் எது வேணால் நடக்கும்ன்ற அந்த அந்த மைண்ட் செட்ல தான் போயிருக்கும். கண்டிப்பாக எது வேணால் நடக்கும், அதுவும் நம்மளோடைய ஃபைட்டருங்களுக்கு தான் பாவம், அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நிறைய சீன்லாம் பண்ணுவாங்க, நிறைய அடிப்படும் கண்ணுக்கு தெரிஞ்சு அடிப்படும், அதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். செல்வராகவன் சார் வந்து எப்பயுமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா அவருடைய படங்கள் லவ் படம் எடுத்தால் அதில் அவ்வளோ இன்டென்ஸ் இருக்கும், அந்த லவ்வோட நம்ம கனெக்ட் ஆயிருவோம், செம்மையாக பிடிக்கும் நமக்கு. ஃபைட் படம் எடுத்தாலும் அதுமாதிரி தான், ரவுடி வச்சு எடுத்தாலும் அதுவும் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி மனுஷன், எப்படி என்ன மாதிரி டேரக்ஷன், அவருக்கு என்ன மாதிரி ஸ்கில்லு, அவர் எப்படிலாம் செட்டில் இருப்பார், எப்படிலாம் ரெடி பண்ணுவார் சீன்ஸ் எல்லாம். கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் மாரி ஒரு டைரக்டர் யாரும் பார்க்க முடியாது. இதனால் நான் எப்படி ரெடி பண்ணார் கேட்டேன்னா, அவர் வந்து படம் ரெடி பண்ணும்போது புதுப்பேட்டை ஸ்கெச் பண்ணும்போது அது நிறைய பேர் கூட மிங்கிள் ஆகிட்டு அதெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க ரவுடிஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் எடுத்தாராம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டு அதெல்லாம் அவர் பண்ணியிருப்பாரு, எங்ககிட்ட கேட்டிருக்காரு இந்தமாரி மட்ட பண்ணிட்ட பேருக்கு ஜெயிலில் போனால் என்ன ஆகும், அங்கே என்ன விஷயம் நடக்கும், இங்கே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எங்ககிட்டலாம் கேட்டார். நம்ம ஏரியா காசிமேட்டுன்றதுனால நம்மகிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டார், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் மெயின் செட்டப்பில் தான் எல்லாம் பண்ணுது எல்லாமே. ஆனால் அவருடைய கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டுக்கு வருவார், வந்தவனையும் எல்லாம் வேலைலாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சா, அது வரைக்கும் டைரக்டரு 6 மணிக்கு ஷூட்டு முடிஞ்சுதா எல்லாம் வாங்கினே எல்லாம் வாங்க வாங்கன்ட்டு ஹீரோ அவர் தனுஷ் சார் அவர் கேமராமேன் அவங்க ஒரு செட்டு
நாங்கள் விஜய் சேதுபதி எங்கள் ஆர்டிஸ்ட் நாங்களாம் ஒரு செட்டு டெய்லி கிரிக்கெட் ஆடினுருப்போங்க ஹைதராபாத்தில். அப்போ வந்து நாங்களாம் எப்படி பேசுகிறோம், அங்கே வந்து சாருங்கள்லாம் பேச மாட்டோம், சாரும் தான் பேசுவோம். ஆனால் சார் என்ன சார் ரொம்ப போங்காடுறீங்க, ஏ இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அவுட் அடிக்கலன்னு ஒத்துறீங்க, ஏய் யாரா போங்க, நீங்கள் தானே போங்க, நாங்கள் போங்கல், அந்த மாதிரிலாம் கலாச்சாரம் வச்சு பேசினிருப்போம். அதே மாதிரி முடிஞ்சத பிறகு என்னென்ன டாப்பிக்லாம் கேட்டுவார், ஏ உங்களால் நீ எவ்வளோ குடிப்பேன், நீ எவ்வளோ குடிப்பேன், ஒரு மூஞ்சப்ப சொல்லுவார், இவன் எப்படி ஆஃப் குடிப்பான், இவன் ஒரு முக்கா குடிப்பான், இவன் வந்து எல்லாம் குடியே தான் எனக்கு கதி, அந்தமாரி எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லிருப்பார். அதுக்கப்புறம் அவன் வந்து தனியாக வந்து கேட்கும் போது சொல்லுவாங்க, மச்சினி அவ்வளோ குடிப்பான், ஆ மச்சினி அவ்வளோ தான் குடிப்பான், அவர் எப்படி தெரியும் அப்படின்னு அவன் பசங்க. இந்தமாதிரி ரொம்ப ஃப்ராங்காக இருப்பார், அதேமாதிரி ஜாலியாக இருப்பார். ஆனால் ஷார்ட்டுன்னு போயிட்டா என்ன தான் நம்ம ஜாலியாக அங்கே அங்கேயும் விட்டுணும் ஜாலி எல்லாத்தையும். ஷார்ட்டுன்னு வந்தால் நம்ம ஆர்டிஸ்ட்டு அவர் டைரக்டரு, அதுக்கு அவர் நம்ம அவருக்கு தேவையான வேலை நம்மகிட்ட அழகாக வாங்கிக்குவார். எஸ், நடுவில் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம அதான் எல்லா விஷயம் வரும் இல்லையா, நியூஸஸ்லாம் வரும் இல்லை, அதில் வரும்போது புதுப்பேட்டை 2 கூட வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அது அது உண்மையாக அது ஃபேக், அது 90% ஃபேக்குன்ற மாதிரி தான் எனக்கு இல்லை. அதாவது செல்வராம் சார் மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு தனுஷ் சார், ஓகே, அதனால் அது பண்ணுவாங்க. அது புதுப்பேட்டை 2 இருக்கலாம் இல்லை வேறு ஸ்கிரிப்டாக இருக்கலாம், ஆனால் புதுப்பேட்டை 2 எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். புதுப்பேட்டையே ஒரு வேறு லெவலு, அப்போது புதுப்பேட்டை 2 அது அதோடய வேறு பெட்டராக இருக்கணும். அது செல்வா சார் கையில் தான் இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், அவர் என்ன பண்ணுறாரு தான் சினிமாவில் காட்டுற எல்லா வில்லனும் பேக்கில் இருக்கிறவங்களும் பார்த்தா ரொம்ப குண்டா தடியா அப்படி இருந்தால் தான் வந்து செம்ம ஷார்ப் அப்படின்றாங்க, உண்மையிலே ரவுடின்னா அப்படி தான் இருந்தானா? இல்லை அதெல்லாம் போய் செம்ம சீனான மாசான ரவுடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா உண்மையிலே நேரில்? கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அதுமாரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க அவ்வளோதான். எங்களை மாதிரி தடிப்பு ஆகிட்டு போயிட்டு எங்களோட மாசாலாம் இருக்கும், நல்லா ஃபிட்டாலாம் இருப்பாங்க, நல்லா சைனிங்லாம் போட்டுங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சில ரவுடி தான், ஆனால் நேச்சுரல் ரவுடி அப்படி இருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அவர் கேதர் பண்ணி தான் புதுப்பேட்டையில் தனுஷை மாசா காட்டுறது காரணமே தான். ஓ, அப்போ நிஜமாலே ஒல்லியாக தான் இருப்பாங்களா? அந்த மாதிரி மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க எல்லாமே. ஓகே, தம் தோன்று இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க, மீடியமாக இருப்பாங்க. ஆனால் எங்களை மாரிலாம் இருக்கிற ஆள்லாம் வந்து கம்மி, ரேர் தான், ரொம்ப ரேர் தான். ரேர் பீஸ் 100 ஒரு 5 பேர் காரணம் வச்சுங்க ரவுடியா எங்களை மாரி. ஓகே, 95 பேர் வேறு மாதிரி தான் இருப்பாங்க. ரைட், ஓகே, சூப்பர்ணா. இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்களே இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டு, அதை வந்து நீங்கள் வால்பேப்பராக கூட அடிச்சு செவத்தில் மாட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு வந்தது அப்படின்னா எதில் வந்தது இத்தனை வருஷங்களில்? இல்லை எனக்கு புதுப்பேட்டை தான், என்ன இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் சரி எனக்கு புதுப்பேட்டை தான். புதுப்பேட்டில் நிறைய சீன்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு, நான் பண்ண சீனு எல்லாமே நான் ரசித்ததை விட எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்குற சீன்லாம் ஒரு எதனா ஒரு விஷயம் சொன்னால் அந்த படத்தை வச்சு தான் எனக்கு பேசுவானுங்களே. அதனால் எனக்கு ரீச்சே புதுப்பேட்டை தான். அசால்ட்டாக 2 பண்ணுவேன், பண்ணிவிட்டு ஒரு மட்டை பண்ணும்போது தனுஷுன்னா சவுண்ட் விட்றான் பாரு என்ன அப்படியே ஒரு மாதிரி சோகமாகிடுவேன். அதுக்கப்புறம் இன்னொன்று செல்வம் ஆனோடனே மறு இன்னொருத்தனை வெட்டுவேன், அவன் சவுண்ட் இல்லாமல் சாவான், ஆ இப்போ ஓகேனோடனே தேங்க்ஸ்ப்பா அப்படின்றப்போ எனக்கு அப்போ அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பசங்களாம் பயங்கர கிளாப்பிங் சிரிச்சிக்கின்னு. நான் எங்கள் ஏரியாவில் தான் படம் பார்த்தேன், எந்த படம் வந்தாலும் எங்கள் ஏரியாவில் தான் பார்ப்பேன், பசங்களோட தான் பார்ப்பேன். அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்லா அப்படியே சூழ்ந்துனானுங்க அந்த தனுஷ் ரசிகர்லேருந்து எல்லாருமே சூழ்ந்துங்கன்னு நம்மளை வேறு லெவலில் காட்டிட்டாங்க. ஃபோட்டோக்கெலாம் செல்ஃபிகள்லாம் எடுத்துக்கிறது அப்படி இப்படிலாம், அதனால் புதுப்பேட்டை தான் என்றைக்குமே. இப்போ ஆக்டிங்னா எப்படின்னா வீட்டில் இது மாதிரி கத்தி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா அப்படிங்கிறனால எப்படி அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியல, கண்ணாடியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்லை அதுவே நான் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன். கண்ணாடியில் வந்து பார்த்துட்டு நானே முறைச்சிக்கிறது, அடி பல்லு கச்சா எப்படி இருக்கும், நாக்கச்சா எப்படி இருக்கும் சீனு, கத்தி வச்சுட்டு காட்டிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணி பண்ணி பார்த்துட்டு தான் வந்து அப்போல்லாம் ஆஃபீஸ் போகும்போது ஃபோட்டோ கொடுக்கணும். நாங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி கொடுக்கணும்னா இனிமேல் தான் எடுப்போம் ஃபோட்டோவை, அது நாங்கள் வீட்டிலேலாம் பார்த்துக்குவோம் இப்படிலாம் பண்ணணும் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தருக்கார், ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் சீன் லைட்டில் வச்சுருவாங்க, நாங்கள் கத்தியை கட்டுனுக்கிறது வெட்டுற மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுற மாதிரிலாம் சீனை போட்டு எடுப்போம். அதெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம். நாங்கள் என்ன தான் கற்றுக்கினாலும் அங்கே போனால் அங்கே டைரக்டர் என்ன சொல்கிறதோ அதான் பண்ண முடியும். சூப்பர்ண்ணா, இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட பேசினதே வந்து பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பட்டுது, எனக்கு பட்டுது, கண்டிப்பாக நேர்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா, இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை நீங்கள் இப்போ சொல்லலாம். சொல்ல மறந்துட்டேன்னா அதை ஏற்கனவே சொல்ல மறந்த கதை இல்லை ஏதாவது ஷூட்டிங்கில் ஏதாவது வந்திருக்கோம்ல அது அப்படிலாம் இல்லை. சொல்லணும்னு நினச்சா விஜய் சேதுபதி பற்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் பார்த்த மனுஷன்லேயே அவனை மாரி ஒரு மனுஷன் நான் பார்க்க முடியாது. அவன் எவ்வளோ பேட்டிலே என்ன பற்றி தான் சொல்லியிருக்கான், நிறைய பேட்டியில் கேட்குறப்பெல்லாம் இந்த ஸ்லாங்கெல்லாம் எப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னும் போதெல்லாம், காஷ்மீரில் என் ஃப்ரெண்ட் இருக்கான் ஜெய்சிலாம் ஃப்ரான்சிஸு, அவனுங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி பேசுவானுங்க, அவனுங்க பேச்செல்லாம் அப்படி இருக்கும், கலாய்க்கிறதுலாம் மரண கலையாக கலாய்ப்பானுங்க அவனுங்க, அவனுக்கிட்ட தான் ரொம்ப அந்த புத்தகங்கள்லாம் கற்றுக்கினேன். ரொம்ப பூச்சி தின்னுட்டு விஜய் டிவிலையும் சொல்லியிருக்கான், புதிய எல்லாத்துலேயும் என் பேர் சொல்லியிருக்கான் ஒன்று. ஆனால் அவனை பற்றி தான் நம்ம சொல்லணும், ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய லெவலில் போயிட்டு நம்மளை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லை முதல்ல. இன்னொன்று என்னன்னா அவர் சொல்லணுன்னு வச்சா பாலகுமாரா டைரக்டரை பற்றி சொல்லிடலாம், கோகுல் தான் இந்த எல்லாம் சொன்னார் அந்த ஸ்லாங் அவர் சொன்னதெல்லாம் கற்றுக்கினேன் அப்போ தான் பண்ணேன்ட்டு. ஆனால் அங்கேயும் அவனுடைய கேரக்டர் அங்கே தெரியும், இந்த ஆள் இப்படி தான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் எல்லாரும் சொல்லுவான் அந்த மனுஷன் அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு,
இந்த மனசு தான் வேறு மாதிரி வேறு லெவல். ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்சிக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கும் அவர் இப்போ ஃபோன் பண்ணால் சொல்லு மச்சின்ற அளவுக்கு இருக்கிறான், அது எனக்கு பெரிய விஷயம். ஆல் டைம் ஃபோன் பண்ணால் சொல்லு மச்சி தெரியல. அவங்க அந்த ஷார்ட்டில் காட்டும் போது தான் படத்தில் பார்க்குறப்போ எனக்கே சிரிப்படுத்தினா நம்ம எப்படி சிரிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் காரணம் இல்லை, செல்வராஜ் சார் தான் காரணம். காரணம் இல்லை, அந்த இந்த இந்த ஸ்மைல் நல்லா தானே இருக்கும். ஒரு தடவை சிரிச்சு மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த சிரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் பல அரிய தகவல்களை எங்களுக்கு கூட பகிர்ந்துருக்கேன், ரொம்ப நன்றி. அப்படின்றாங்க சூப்பர். நான் பாம்பேக்கே போயிட்டு வந்துருவேன். இன்னைக்கு டபுள் மீனிங் பேசல சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் அடித்தா முதல்ல கண்டுபிடிக்கிறது கேர்ள்ஸ் தான். ஐ எம் எ சர்காஸ்டிக் பர்சன், அதனால ஐ எம் ஹாப்பி பர்சன். ஆண்கள் ஆங்கர் சங்கம்